ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ஆல்ரெடி நாங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் பற்றி அந்த எலக்ட்ரிக்கல் என்னென்ன கேண்டிடேட் ஜாப் இருக்குது அதில் என்னென்னலாம் ஒர்க் பண்ணோன்ட்டு சும்மா ஜென்ரலாக சொல்லியிருந்தோம் அது ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதுக்கு நல்லது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் இது பார்ட் டூ வீடியோ நாங்கள் கொஞ்சம் இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளேஷன் பண்ணுறோம் என்னென்ன எப்படி எப்படி என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்கட்டு சரிங்களா ஃபஸ்ட்டு நான் அதுலேருந்து என்ன சொல்லியிருந்தோம் எலக்ட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங் அண்ட் டிசைனிங் மெயின்டனன்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம் இப்போ கொஞ்சம் பிரீஃபாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனிங் பற்றி பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு டிசைனிங் எழுதுறேன் ிகல் டிசைனிங் சரிங்களா இப்போ டிசைனிங்னா என்ன பார்ப்போம் டிசைனிங்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த எல் இந்த டிசைனிங் வந்து அப்படி ஆரம்பிக்கிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா பில்டிங் சைடில் பேப்பரில் பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் மாலாக இருக்கட்டும் அப்பார்ட்மெண்ட்ஸ் எந்த இது எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும் அப்பார்ட்மெண்ட்ஸ் எதுவானால் இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சிவில் டயக்ராம் சிவில் அந்த அவங்க பார்த்திங்கன்னா டயக்ராம் போட்டு கொடுத்துருவாங்க டயக்ராம் போட்டு ஹேண்டோவர் பண்ணிவிடுவாங்க டீம் அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் அது வந்து சிவில் சம்பந்தப்பட்டு சிவில் பார்த்திங்கன்னா எப்படி எத்தனை ரூம்ஸ் வரும் போது எவ்வளோ ரூம் வைக்க கேட்குறாங்க எவ்வளோ ஸ்லாப் எவ்வளோ ரூமோட ஆள லென்த் பெறுத்து எவ்வளோ அப்படி சொல்லி டிசைன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் டீம் டிசைன் ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் ஒயரிங் பண்ணுவாங்க எலக்ட்ரிக்கல் ஒயரிங் பண்ணும்போது ஒவ்வொன்றும் ஒரு வேறுபடும் ஹாஸ்பிட்டல்னால் அதுக்கு ஒரு சில தனி ஸ்கீம் இருக்குது அது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது எப்படி ஃபாலோ பண்ண என்ன இருக்குது மாலுக்குனால் ஒரு கண்டிஷன் இருக்குது அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் ஒன்று ஐடி பில்டிங் பார்த்திங்களா ஐடி பில்டிங் இதுனா ஒரு இது ஒரு ரூல்ஸ் இருக்குது எல்லாத்தையும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு எல்லாமே கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் கொடுத்துருவாங்க அந்த ரூல்ஸ் ஸ்டாண்டர்ட் இப்படி தான் நம்ம கட்டணும் செய்யணும் செய்யணும் சரிங்களா அந்தந்த ரூல்ஸ் இப்படி செஞ்சால் தான் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் சரிங்களா அது இப்போ நம்ம வந்து எது டிசைட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு ஜென்ரலாக இது மூணுத்தையும் மாதிரி ஒரு ஜென்ரல் ஜென்ரலாக சில கான்செப்ட் சொல்கிறோம் சரிங்களா ம் டிசைனிங் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணி பார்த்திங்கன்னா பிளானிங் 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 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளைண்ட்ஸ்க்கு எந்த கிளைண்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்களோ அவங்க கூட போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க எத்தனை கிளைண்ட்ஸ் சிவில் டீம் கூட சரி கிளைண்ட்ஸ்க்கு இந்த எலெக்ட்ரிக் இந்த பிரின்சைனிக் டீம் சரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க எவ்வளோ ரூம் எவ்வளோ என்னென்ன எக்யூமெண்ட் யூஸ் பண்ண போகிறாங்க ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ரூம் ஏசி எல்லாம் ஏசி காமன் காமனாக ஏசி ஏசி யூஸ் பண்ணுற ஏசி ஜென்ரேட்டர்ஸ் டிஜி ஜென்ரேட்டர்ஸ் லைட்ஸ் வாட்டர் லைட்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் பாயிண்ட் ஹெவி லோடு ஹெவி லோடு பவர் பாயிண்ட்டு ஹெவி லோடு இந்த மாதிரி நிறைய தேவைப்படும் பார்த்திங்களா அப்போ வந்து எவ்வளோ யூஸ் பண்ணலாம் எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணலாம் எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இப்போ வீடுன்னா பார்த்தீங்கன்னா ஏசி கண்டிப்பாக யூஸ் ஏசி யூஸ் பண்ணுவாங்க ஏசி ஏசி வைப்பாங்க ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் பார்த்தா ஹீட் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு சிஸ்டம்ஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அந்த லோட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம் அப்போ அப்பார்ட்மெண்ட்னா அப்பார்ட்மெண்ட் என்ன அப்பார்ட்மெண்ட் ரூம் இருக்கு ரூமுக்கு ஒரு ஏசி இன்னும் ஏசி ஏசி பிக்ஸ் பண்ணுவாங்க பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற பார்த்தா ஹீ ஹீட்டர் யூஸ் பண்ணுவாங்க தண்ணி சுடு தண்ணி வந்து ஹீட்ரு யூஸ் பண்ணுவாங்க ஃபேனு லைட் தான் ஜென்டல் ஆனால் அந்த இந்த ரூம் வந்து பர்டிகுலர் பார்த்து இந்த ஹெவி லோடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அது ஒரு கால்குலேஷன் இருக்குது அதுக்கு நம்ம எவ்வளோ கேபிள் யூஸ் பண்ணணும் என்ன கேபிள் போடணும் எவ்வளோ ஹைட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் என்னென்ன பிரேக் யூஸ் பண்ணணும் ஏசி ஏசியதை ஃபால்ட் ஆகிச்சுன்னா ட்ரிம் ட்ரிப் எரிஞ்சு ஃபால்ட் ஆகணும் ட்ரிப் ஆகணும் அதுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஸ்டெப்ஸு சேஃப்டியாக போட்டால் ட்ரிப் ஆகணும் இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் இருக்குது அதுக்கு ஓனர் ஓனர் இருக்குது அது ஓன் டீட்டெலாம் சொல்கிறான் சரிங்களா ஃபஸ்ட்டு பிளானிங் அதை பிளான் பண்ணிட்டு அதான் அதுதான் பிளானிங் பிளானிங் பற்றி நான் சொல்லுறது அதுதான் நம்ம என்ன ஹாஸ்பிட்டல் கட் இது பண்ணுறோமா மாலாம் அப்பார்ட்மெண்ட்டு ஐடி பில்டிங்ஸ் தான் இதை ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இப்போ ஐடி பில்டிங்னு ஐடி பில்டிங் பற்றி எடுத்திங்கன்னா அது டிஜி லைட்ஸு ஏசி எக்யூமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே இதில் யூஸ் பண்ணுவாங்க ஏசி எக்யூப்மெண்ட் ஏ டிஜி யூபிஎஸ் ஹெவி லோடு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க அது லைட்டிங் லோடு அதிகமாக இருக்கும் ரெண்டாவது யூபிஎஸு ரெண்டாவது ஏசி லோட் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து அந்த அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டத்துக்கு கேபிள் போடுவாங்க சர்க்கிட்டு போடுவாங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இப்போ ரூம்ஸ் சொன்னேன் அந்த மாதிரி மால்ஸுக்கு உங்களுக்கு தெரியும் அது அந்தந்த ஏசி லைட்டிங் கண்டிஷன் அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அதுக்கு தகுந்த சிஸ்டம் இருக்குது ஃபஸ்ட்டு எதுவும் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்காக அந்தந்த ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ப்ளான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் எப்படி ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணும் சொன்னு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து டயராம் ஃபுல்லாக போட்டு முடிச்சுருவோம் அதுக்கப்புறம் டயராமில் பார்த்திங்கன்னா டயரம் நம்ம போடும்போதே மற்றவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பண்றோம் புரிஞ்சுக்களும் இருக்கணும் அதாவது டூ ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் அதாவது பார்த்திங்கனா டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் ஈஸிலி அடுத்த டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் அப்படி தான் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் ஈஸியிலே வந்து டெக்னிக் பண்ணி அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் ஈஸியாக புரிஞ்சிருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த வந்த இயருக்கு இயக்குபடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய டிசைன்ஸ் ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு நம்ம இப்போ கரண்ட் இப்போ யூஸ் பண்ணும்போது அது என்ன இந்த இந்த என்ன ஹாஸ்பிட்டலாக மாலாக நம்ம எது யூஸ் பண்ண சூஸ் பண்ணுறோமோ அதுக்கான எக்யூப்மெண்ட்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மார்க்கெட்ல என்ன இருக்கோ அது எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதுக்கான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணணும் அதையும் செக் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணுங்கள் அப்போ என்ன பண்ணோம் டூ இனோவேட்டட்

பெயிண்ட்டு கலர் வந்து எல்லாமே அந்த அந்த எல்லாம் இப்போ பிறகு டெக் டெக் கா டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இப்போ இருக்கிற எல்லாம் ஹை ஃபையாகலாம் பார்ப்பாங்க நல்லா கலர்ஃபுல்லாக ப்ரைட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டில் இருந்து ரூம் கலர் பெயிண்ட்டு கலர் பெயிண்ட்டு லைட்டு எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி ஹீக்குவலாக இருக்கணும் நல்ல நல்லா சைஸாக ஆகும்னு சொல்லி கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு டெமோ வாப்பாங்க அந்த டெமோ ஓகே அப்போ தான் ஃபுல்லாக மார்க்கெட்டில் போட்டு பர்ச்சேஸ் போடுவோம் சரிங்களா இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்க்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அடுத்து வந்து காஸ்டிங் இந்த எல்லாமே டிசைனிங்லாம் பக்கா போட்டு முடிச்சுட்டிங்க எவ்வளோ காஸ்ட் ஆகுது எவ்வளோ எஸ்டிமேஷன் சொல்லி டு டூயிங் காஸ்ட் எஸ்டிமேஷன் டூயிங் காஸ்ட் எஸ்டிமேஷன் சரிங்களா இதெல்லாம் ஃபுல்லாக வரும் இதெல்லாம் அந்த டிசைனிங் டீமெல்லாம் வந்து அவங்களே எல்லாமே போட்டு கொடுத்துருவோம் எவ்வளோ வேலை எவ்வளோ என்ன லைட் யூஸ் பண்ணணும் என்ன மாடல் யூஸ் பண்ணணும் எவ்வளோ வாட்ஸ் யூஸ் பண்ணணும் முதல்ல பக்காவ டே டாகனா போட்டு கொடுத்துடுவாங்க என்ன நைக்க முடியும் என்ன டீட்டெயிலாக சொல்லுவாங்க ஒரு சாம்பிள் டேரான் மட்டும் இல்லை நான் இருந்தால் அவங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இன்னும் கண்டிப்பாக இதை இன்னும் நிறைய டீட்டெயிலாக சொன்னால் நல்லாயிருக்கும் நான் இப்போ சாம்பிளாக சொல்கிறேன் பாருன் அதில் வந்து ஈஸி அந்த டயக்ராம் கொடுத்துட்றேன்னா பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை மார்க்கெட்டில் எங்கே என்ன எங்கே என்ன மாடல் வாங்கணும் எல்லாமே அவங்க கொடுத்துருவான் பக்கவா டிசைன் டேமாக அதான் எவ்வளோ அந்த எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த ஒரு ஏரியா இருக்குது அதுவோட என்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணணும் எவ்வளோ வாட்ச் யூஸ் பண்ணணும் என்ன கேபிள் யூஸ் பண்ணணும் என்ன மாடல் பிரேக்கர் யூஸ் பண்ணணும் என்ன டைப் பிரேக்கர் பிரேக்கில் நிறைய டைப் இருக்குது எம்சிபிஎம்சிபிஇஎல்எல்எல்சிபிஎலாம் இருக்குது சரிங்களா அந்த பிரேக்கர் டைப் என்ன பிரேக் யூஸ் பண்ணணும் எல்லாமே பக்காவாக கொடுத்துருவாங்க லைட்டிங் எவ்வளோ எந்த எவ்வளோ டிஸ் எவ்வளோ ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் ஸ்விட்ச் போர்டு எவ்வளோ ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ரிலேஷன் இருக்கு டு ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அதெல்லாம் கவர்மெண்ட் சைடில் கொடுத்துருக்கு அதெல்லாம் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணி எல்லாமே பக்கம் டயராக கொடுத்துருவாங்க இந்த டயராக போட்டு மொத்த இதையும் எடுத்துகிட்டு வந்து அடுத்து யார்கிட்ட போகணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எலக்ட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் கிட்ட போகும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் சரிங்களா அடுத்து இவங்க கிட்ட வரும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சு இங்கே டிசைனிங் டீம் கிட்ட கிட்ட வரும் இவங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் வச்சு இவங்க ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இவங்களையும் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க கரெக்டாக இருக்காங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற மார்க்கெட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ காஸ்ட்டு அந்த லிமிடேஷன் கூடலாம் எல்லாமே செக் பண்ணுவாங்க டூ பர்ச்சேஸ் மெட்டீரியல் பர்ச்சேசிங் மெட்டீரியல் ஓகேங்களா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க மர்ச்சேஸ் மார்க்கெட் கூட வந்து எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அவங்க பிளான் கொடுத்துருவாங்க இவங்க ஒருத்தர் அதாவது அது தான் வேணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க அது வந்து எக்ஸிகூட் பண்ணுவோம் எக்ஸிக்யூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏன்னா டிசைனிங் பண்ணிடலாம் டிசைனிங் அதுவும் கஷ்டமான விஷயம் அது எக்ஸிகூட் பண்ணுறது இன்னும் கஷ்டம் ஏன்னா நிறைய பிரச்சனை வரும் ஒரு மெட்டீரியல் சட்டியாக கிடைக்காம போகலாம் டிலே ஆகும் ஒரு ப்ராப்பரை மெட்டீரியல் கிடைக்காது குவாலிட்டி இருக்காது எல்லாமே பிரச்சனை இருக்குது அந்த மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து அதை டெஸ்ட் பண்ணி சில மெட்டீரியல் வாங்க பல்காக அவங்க அப்படி பார்த்தீங்கன்னா கிட்ட இல்லை இப்போ ஒரு பல்ப் சிட்டின் வாட்ஸ் லைட்ஸ் இதை வாங்கணும்னு பிடிச்சிங்களா அது குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு லைட்ஸ் கிட்டும் வாங்குவாங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் ஐடி ஐடிமின்னில் ஐநூறு லைட்ஸ் கிட்டே வாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பல்க் ஆட்ரோம் வாங்குவாங்க அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அதெல்லாம் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அந்த எக் அந்த அந்த ஃப்ளோருக்கு ஒரு லைட் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நிறைய டீம் மெயின்டைன் பண்ணுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ப்ளம்பிங் டீம் இருக்கும் எலக்ட்ரிக் டீம் இருக்கும் சிவில் டீம் எல்லா டீம் இருக்கும் நம்ம எண்ட்ரிகில் பற்றி பார்க்கணும் எக்ட்ரிக் ஒரு மட்டும் சொல்லிட்டு வரேன் அந்த டீமில் இருப்பாங்க அவங்களாம் ஒர்க் பண்ணுவோம் எலக்ட்ரிகில் பற்றி எலக்ட்ரிக் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதுக்கான மெட்டிரியல் வாங்குகிறாங்க பிரேக்கர்ஸ்லேருந்து லைட்ஸ்லேருந்து கேபிள்ஸ்லேருந்து என்ன குவாலிட்டி கேபிள் ஃபயர் ப்ரூஃப் ஃபயர் ஃபயர் ப்ரூஃப் மெயினாக சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃபிக்ஸ் பண்ணணும் அது மெயினாக என்னென்னா இதில் என்னென்ன முக்கியமாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க அதில் என்னென்ன முக்கியமாக மெயினான்ஸ் பார்த்திங்கன்னா டூ ப்ராஜெக்ட்ஸ் அது முக்கியமாக முக்கிய வேலை பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் அப்போ வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் பண்ணுற பார்த்தீங்களா அந்த ப்ராஜெக்டை வந்து டு கம்ப்ளீட்டட் டு கம்ப்ளீட்டட் வித் தின் ஷெடியூல் டைம் அந்த ஷெடியூல் டைம் கூட அவங்க முடிச்சுக்கணும் அதாவது ஒரு ஆறு மாதம் டைம் கொடுத்துருப்பாங்க ஒன் இயர் ப்ராஜெக்ட் டைம் கொடுத்துருப்பாங்க அந்த டைமுக்குள்ளே வந்து என்ன பிரச்சனாலும் சரி நம்ம மேன் பவர் வச்சு அவங்களுக்கு முடிச்சு கொடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணியாகணும் இதுதான் முக்கியமானது கன்ஸ்ட்ரக்ஷன் டீமில் அந்த ஷெடியூல் டைம் இருக்கு பார்த்தீங்களா ஷெட்யூல் டைம் இது ரொம்பவும் முக்கியம் கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறோம்னா எவ்வளோ டைம் எவ்வளோ சீக்கிரம் முடித்து கொடுக்கணும் அந்த டைம் ரொம்ப முக்கியம் அது கொஞ்சம் டிலே ஆகாம பார்க்கவும் மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் போய் எந்த பிரச்சனாலும் சரி நம்ம கண்டிப்பாக முடிச்சு கொடுத்து அவங்க ஹேண்ட் கொடுத்து வரணும் அதுதான் முக்கியமான டீம் அடுத்து பார்த்தீங்கன்னா டூ மெயின்டெயின் ஒர்க்கர்ஸ் டீம் அதாவது லேபர் சொல்லுவாங்க ஒர்க்கர்ஸ் டீம் என்னன்னு சொல்லணும் அதுக்கு அவங்க ஒர்க்கர்ஸ் டீம் மெயின்டைன் பண்ணோம் அது கூட அவங்க ஸ்டாக்கு அதாவது பர்ச்சேஸ் பண்ணிவிடுவாங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒர்க்கர்ஸ் டீம் கிட்ட பொறுமையாக ஒரு ஃப்ளோர் ஒரே டைம் பண்ண முடியாது ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஒரு டீம் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பிரித்து கொடுப்பாங்க அது ரொம்ப முக்கியம் ஒர்க் அண்ட் டு மெயின்டை ஒர்க்கர்ஸ் டீம் அதான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து ரொம்பவும் பார்த்து கவனமாக கொடுக்கணும் என்ன வேணால் உடச்சிடுவாங்க திரும்பி திருட்டு போகலாம் என்ன வேணால் ஆகலாம் அதனால் மெட்டீரியல் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் பண்ணோம் அது மட்டு அது ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் பண்ணால் எவ்வளோ மெட்டியல் யூஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ பெண்டிங் இருக்குது எவ்வளோ ஃபால்ட்டாக இருக்கு டிஃபெக்டிவ்வெட்டியர்ஸாக இருக்கும் அதில் வாரண்ட்டி கிளைம் பண்ணுறோம் எல்லாமே இருக்கு அந்த எல்லாமே அதை கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணணும் இல்லை பசங்க நம்ம கிட்ட கொடுப்போம் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க திரிங்க்ஸ் உடச்சிடுவாங்க வேணால் நடக்கலாம் அதனால் நம்ம ஒரு ஒரு டைம் ஹேண்ட் கொடுத்து நம்ம வாங்கும் போதும் மெட்டீரியல் கணக்கு ஸ்டாக் எடுத்து அதை மேனேஜ் பண்ணும் சரிங்களா அடுத்து பில்ஸ் பில்ஸ் ரொம்ப முக்கியம் எல்லாம் அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம் அது அந்தந்த எவ்வளோ டாக்கு பில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம சேஃபாக வச்சுருக்கணும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க அதுக்கான வாரண்ட்டி இருக்கா எவ்வளோ நாள் வாரண்ட்டி இருக்குது எவ்வளோ பர்ச்சேஸ் முடியும் ரிட்டன் பண்ண முடியுமா எல்லாமே அதில் இருக்குது எல்லாமே அதில் வந்துடும் சரிங்களா டு மெயின்டெயின் அந்த டாக்குமெண்ட்ஸ் மெயின் கண்டிப்பாக மெயின்டைன் ஆகணும் அது ஒன்றுமே பண்ண முடியாது அது நம்ம வந்து ஹேண்டோவர் கொடுங்க அடுத்த டீம் கூட ஹேண்ட் ஓவ்னால டூ மில் மில்லியன் டாக்குமெண்ட்ஸ் ஒன்றும் அடுத்து பார்த்திங்கன்னா டு ஃபாலோ த வெண்டர்ஸ் வெண்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம பில்டிங் கட்சி இருந்தால் அது கார்பெண்டர்ஸ் இருப்பாங்க வால் சீலிங் போகிற ஆள் இருப்பாங்க கீழே டைல்ஸ் ஓடுற ஆள் இருப்பாங்க இந்த நிறைய டீம் இருப்பாங்க அதுக்கு அதாவது செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க அது மொத்த டீம் மேடம் ஒரு டீம் இருக்கும் சரிங்களா அந்த டீம் அது வந்து சில டைம் நம்ம எலக்ட்ரிக் டீமு சில டைம் மேடம் பண்ணுவோம் சில டைம் புதுவாக விட்டுருவாங்க அந்த டீம் பார்த்திங்கன்னா அப்படி இருந்துச்சு நம்ம எலக்ட்ரிக்கல் டீம் ஒர்க் பண்ணுவது நிறைய ப்ராஜெக்ட் டீம்ஸ் நிறைய சைடில் சப்போர்ட் நிறைய டீம் கூடுவோம் கூட்டு வச்சு ஒர்க் பண்ணுவாங்க அதே நிறைய வெண்டர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் வெண்டர்ஸ் அண்ட் கிளைண்ட் கிளைண்ட்டு அதே டைம் சேம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கணும் இந்த ஒர்க்லாம் போய்ட்டு இவ்வளோ கம்ப்ளீட் ஆகிடும் இவ்வளோ இவ்வளோ ஸ்டேட்டஸில் இருக்குது நம்மளுக்கு அந்த ரிப்போர்ட்டை பற்றி பக்காவாக சொல்லிகிட்டே இருப்போம் சரிங்களா கூப்பிட்டு பற்றி இப்போ நீங்கள் வந்து ஒர்க்கும் கொடுத்துட்டீங்க கம்ப்ளீட்டாக எல்லாமே பக்காவாக முடிச்சாச்சு எல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு பில்டிங் வந்து ஹேண்ட் ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிலாம் மாட்டிட்டாங்க ஏசின்றப்போது ஒயரிங்லாம் பக்காவாக முடிஞ்சாச்சு பிரேக்கர்ஸ்க்கு மாட்டியாச்சு எல்லாமே அந்த அந்த ஸ்டாண்டர்ட் படி ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்டாண்டர்ட் படி எல்லாமே நான் பக்காவாக பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா டெஸ்டிங் டீம் எலெக்ட்ரிகல் டெஸ்டிங் அடுத்து அந்த டீம் வருங்க எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் டெஸ்ட் எலெக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் டெஸ்ட் இப்போ அந்த டீம் வரும் அவங்க அதுக்கப்புறம் ஹேண்ட் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைனிங் டிசைனிங்கில் வருவாங்க அப்புறம் வந்து எல கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் அங்கே முடிப்பாங்க ஒர்க் முடிப்பாங்க நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் நிறைய வேலைகள் இருக்கு நான் கொஞ்சம் ஜென்ரல் முக்கியமான பயன்சம் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை அடுத்த எக்யூமெண்ட் டெஸ்ட்டு இப்போ நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்புறம் எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதிலே நிறைய ரொம்ப கஷ்டமாக எலக்ட்ரிக் கான்ஸ்ட்ரஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க ஜென் ஜென்ரேட்ரு கேபிளுக்கு எல்லாம் போடுவாங்க அது எல்லாமே டெஸ்ட் பண்ணணும் இப்போ ட்ரா எல்லாத்துக்கும் ஒரு எக்யூமெண்ட் டெஸ்ட் ஒன்று இருக்குங்க ட்ரான்சார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒரு டெஸ்ட் இருக்குது ி ஜென்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிரேக்கர் டெஸ்ட்டு பிரேக்கர்ஸ் ட்ரிப்பிங் ட்ரிப்பிங் டெஸ்ட் அதாவது ட்ரிப்பிங்னா பார்த்திங்கன்னா ஓவர் கரண்ட் ஓவர் கரண்ட் ரிலே எர்த்து ஃபாட் எர்த்து ரிலே இது ரிலே ரிலேங்க அது ரெண்டு எர்த் ஃபால்ட்ரிலே ஓவர் கண்ட்ரிலே சரிங்களா ரெண்டு ரிலே இந்த மாதிரி ட்ரிப்பிங் ட்ரிப்பிங்லேயே இருக்கும் இது வந்து எம்போ சேஃப்டி சிஸ்டம் சொல்லுவாங்க அதுக்கான பிரேக்கர்ஸ் என்ன யூஸ் பண்ண சேஃப்டி பிரேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி பற்றி நான் இன்னொரு வீடியோ கண்டுக்கு டீட்டெயிலாக எடுக்கிறேன் பிரேக்கர்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் எப்படி ஒர்க் பண்ணணும் சேஃப்டியாக ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது அதுக்கான இன்னொரு வீடியோ இருக்குது அதையும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் அதையும் கொஞ்சம் பாருங்கள் இன்னும் டீட்டெயில் அவங்களுக்கு புரியும் இந்த டெஸ்டிங் இருக்குது இந்த டெக் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு நிறைய டெஸ்ட் இருக்குதுங்க ஓப்பன் சர்க்கியூட் ஷார்ட் சர்க்கியூட் ஒயினிங் டெஸ்ட் இருக்குது டெல்டா டெஸ்ட்டு ஸ்டார் டெஸ்ட் அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்குதுங்க அந்த டெஸ்ட்லாம் அது வந்து நான் டீப்பாக சொன்னவங்க நல்லா புரியும் அது மாதிரி டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்லாம் எடுப்பாங்க ஜென்ரேடருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒயினிங் டெஸ்ட் எடுப்பாங்க ப்ராப்பராக சேஞ்ச் வரும் அதாவது செக் பண்ணுவாங்க மெயினாக வந்து டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆனால் ட்ரிப் ஆகணும் ஓவர் கரண்ட் எழுத்து ஓவர் கரண்ட்ல எழுத்து ஃபரெக்ட்ரு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியம் இந்த வோல்டேஜ் அப்படி கிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க எல்லாத்த ஃபஸ்ட்டு இந்த டெஸ்டிங் இந்த ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட் டெஸ்ட்டி இதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன இது பண்ணணுன்ட்டு அதுக்கு ஒரு சில சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு நம்ம அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கறோம் நான் சொல்றேன் என்ன டீடைலா இப்போ பாத்தீங்கன்னா டு என்ஷூர் இப்போ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி டு என்ஷூர் ஆல் டெஸ்ட் டெஸ்டிங் கிட் குட் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்கா நல்ல ட்ரிப் ஆகுதா நல்ல ரீடிங் காட்டுதா மீட்டர் நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கணுங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லா ஐக்கியமும் நல்ல நல்ல கண்டிஷன் இருக்கா ட்ரிப் ஆகுதா நல்ல ரீடிங் கரெக்டாக நான் ரீடிங் காட்டுதா அப்படி முக்கியமாக சில இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுறதுனா சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது மீட்டர் சர்வீஸ் பண்ண இயலையே நான் செக் பண்ண சர்ட்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஆஃபீஸ் கேட்பாங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து இயர்லேயே நம்ம ரெடி ரெனியூ பண்ணிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே வரோம் சரிங்களா அந்த மாதிரி இருந்து நிறைய இருக்குது மீட்டர்ஸ் இருக்குது ரெண்டாவது அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட்ஸ் பார்த்திங்கனா என்ன முக்கியம் பார்த்தீங்கன்னா டூ கேல்குலேட் இப்போ நான் வந்து ஒரு கேம் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு நான் டெஸ்ட்டு பிரேக்கர்ஸுக்குன்னு வச்சுக்கலாம் பிரேக்கர்ஸ் சில ஓட்டேஜ் கொடுக்குறேன் சார்ஸ் ஒட்டாக வச்சு செக் பண்ணுறீங்க அவர் சில ஒரு சம் ஓட்டேஜ் நீ கொடுக்கும்போது அது ட்ரிப் ஆகும் ட்ரிப் ஆகும்போது எவ்வளோ டைம் ட்ரிப் ஆகுது டூ கேல்குலேட் ட்ரிப்பிங் டைமிங் டூ கேல்குலேட் ட்ரிப்பிங் டைம் டூ கேல்குலே ட்ரிப்பிங் டைம் அண்ட் டிலே எவ்வளோ டிலே எந்த டைமில் டிலே ஆகுது எவ்வளோ டைம் எடுத்துருக்கு இதுலாட்டிகிட்டே நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரைன் பண்ணோம் எவ்வளோ இந்த ட்ரிப் ஆகுது எவ்வளோ டைம் கால்குலேஷன் இருக்கும் அந்த எல்லாம் பிரேக்கர் சில கால்குலேஷன் இருக்கும் இந்த ட்ரிப்பிங் ரிலே ரிலே வந்தாலே ரிலே ரிலே ரிலேந்தாலும் பார்த்தீங்கன்னா அது சில கால்குலேஷன் இருக்கு இவ்வளோ ட்ரிப்பில் ட்ரிப் ஆகணும் அதுக்கான சஜஷன்லாம் இருக்குது அதனால் நீங்கள் அந்த ரிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலே ஃபஸ்ட்டு ஸ்டெடி பண்ணிவிட்டு என்ன அந்த ரிலே இப்போ என்ன டைப் ரிலே அது என்னென்ன செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ரிலே வந்து அந்த பிரேக்கர் கண்டிஷன் எவ்வளோ கெப்பாசிட்டிக்கு வந்து இது யூஸ் பண்ணலாமா இந்த கரண்ட் அந்த பிரேக்கர் கப்பாசிட்டிக்கு என்ன எக்யூமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அந்த எக்யூம்பில் எவ்வளோ கரெண்ட் ரிட்டன் வந்து ட்ரிப் ஆகும் ஒரு சில இன்செஷனில் இருக்குது பாயிண்ட் செகண்ட் ட்ரிப் ஆகணும் ஒன் செகண்ட் டூ செகண்ட் மில்லி ஆம்ஸ் வந்து ரிட்டன் ஆம்ஸ் மில்லி ஆம்ஸ் வந்து ரிட்டன் ஆய்ச்சன் ட்ரிப் ஆகணும்னு சில இன்செக்ஷனாக கொடுத்துருப்பாங்க அப்படி வந்து வந்தாதான் மில்லி ஆம்ஸ் மில்லியம்ஸ் பார்த்தீங்களா அதில் வந்து ட்ரிப் ஆகணும் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதைப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணி அந்த அந்தலேயே வந்து டூ செட் செட் பண்ணும் அதாவது டூ செட் பண்ண பார்த்தீங்களா அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா டூ கால்குலேட் கால்குலேட் பண்ணியாச்சு கால்குலேட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆன் செட் பாயிண்ட் செட் பாயிண்ட் ஆன் பிரேக்கர்ஸ் ரிலேஸ் பார்த்தீங்களா அண்ட் கெப்பாசிட்டி இது எல்லாமே மாறுங்க கெப்பாசிட்டி அண்ட் ரிலேஸ் பிரேக்கர்ஸ் இதெல்லாம் பொறுத்து தான் வந்து எல்லாமே நீங்கள் மாறும் நம்ம எவ்வளோ எப்படி யூஸ் பண்ணுறோம் என்ன பண்ண போகிறோம் அந்த பிரேக்கர் செட் பாயிண்ட் எவ்வளோ ட்ரிப் ஆகும் எல்லாமே கால்குலேட் பண்ணி அந்த ரீடிங்ஸ் எல்லாம் வச்சு அந்த பிரேக்கை செட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வோல்டேஜ் கொடுத்து ஷார்ட் சர்க்யூட் கொடுத்து செக் பண்ணுவாங்க இதெல்லாம் பக்கா ட்ரிப் ஆயிடுச்சு எல்லாம் ஓகே நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைச்சிங்களேன் அப்போ டெஸ்டிங் டீம் முடிஞ்சோம் இதெல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் டீம் இதுக்கப்புறம் அடுத்து மெயின்டெனன்ஸ் டீம் கிட்ட பார்த்திங்களா இதெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ண மெயின்டெனன்ஸ் இப்போ அடுத்தது யாருக்கு வந்து எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் டீம் கிட்ட போகும் இந்த டீம் ப்ராஜெக்ட் maintenance அவங்க கிட்ட போகும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சாரி ஃபைல் பண்ணிருப்பாங்க ஆல் ரெக்கார்ட்ஸ் ஆட்ர வந்து ஃபைல் பண்ணிப்பாங்க எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம வாரண்ட்டி இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா எதுக்கு ஃபைல் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டிஸ் எல்லாம் இப்போ நியூ வெக்யூமெண்ட் பார்த்தீங்களா வாரண்ட்டி கிளைம் பண்ணோம் ஏஎம்சி இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி வந்து ஒரு ஒக்யூமெண்ட் வந்து நம்ம லட்சங்களும் செலவு பண்ணி செய்கிறாங்க ரெடி பண்ணுறாங்க அப்படி ரெடி பண்ண லட்சங்கள் சில ரெடி பண்ணும்போது லட்சம் ரெடி பண்ணால் அதுக்கு வந்து சர்வீஸ் விசிட்னு சொல்லுவாங்க ஃப்ரீ சர்வீஸ் தான் சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் புது காரணங்களோட ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் ஒரு டூ இயர் ஒரு மூணு சர்வீஸ் வந்து நீ ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இப்போ வந்து எக்யூப்மெண்ட் அவ்வளோ எக்யூப்மெண்ட் வந்து நான் டெஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ் வந்து அந்த எக்யூப்மெண்ட் நல்லா ரன் ரன்னாக வரைக்கும் ஆறு மாதம் இல்லை ஒன் இயர்க்கு வந்து வாரண்டி பீரியட் மாதிரி அந்த ஒன் இயரில் வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க கூட வந்து செக் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க சரிங்களா அதுதான் முக்கியம் இப்போ ஏசியில் தான் ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஆகிடுச்சி சரி கூலிங் ஒர்க் பண்ணிடுச்சு ட்ரிப் ஆகுது ஒர்க் ஆகலை லைட்டிங் சரி ஒர்க் ஆகலை இந்த மாதிரி அந்த ஒன் இயக்குலே அந்த வாரண்ட்டி இருக்கும் அதனால் அந்த பில் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அந்த ஒன் இயரில் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஒன்றே ரெக்கார்ட் பண்ணி அந்த எந்த டீம் ஹேண்ட் ஒர்க் கொடுக்குறாங்களோ அவங்கள்கிட்ட நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க கன்ட்ரக்ஷன் டீம் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அவகிட்ட கொடுத்துருவோம் அவங்க என்ன எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது எலக்ட்ரிக் டீம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது இன்னும் சொல்கிறேன் வீட்டில் ஆல்ரெடி மெயின்டைனன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஃபைலு மெயின்டைன் பண்ணுவாங்க டிஜி ட்ரான்ஸ்ஃபார்மெல்லாம் ரன் பண்ணுவாங்க லோடு கொடுப்பாங்க லோடு கொடுத்தா நல்லா ஒர்க் ஆகுதா டிஜிடி யூபிஎஸ் இந்த மாதிரி அவங்க டீம்ஸ் வந்து என்ன எக்யூப் லோடு எக்யூப்மெண்ட் அப்புறம் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே அவங்க வந்து லோடு கொடு செக் பண்ணுவாங்க அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம கரெக்டாக லோட் கொடுத்து அவுட் கரெக்டாக வருதுங்களா டிஜி ஜி நல்லா ஒர்க் ஆகுதுங்களா இல்லை பேசலாம் வரலாம் இப்போ இது ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் நிறைய இருக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து குறிப்பிட்ட இந்த வோல்டேஜ் வந்து ட்ரிப் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் செட் பண்ணால் வச்சிருப்பாங்க அந்த வோல்டேஜ் ட்ரிப் ஆயிடும் அதனால அந்த ஓல்டேஜ் வந்து கரெக்டாக நார்மல் லெவலில் எப்போ ஒரே லெவல் மெய்னெனே இருக்கணும் ஆயில் லெவல் செக் பண்ணுவாங்க வைன் டெம்பர் செக் பண்ணுவாங்க ஆயில் டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க அதனால் என்ன பண்ணுவோம் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து அந்த ஓல்டேஜ் மெயின்டென்மெண்ட்டே இருக்கணும் இந்த ஓல்டேஜில் குறிப்பிட்ட மெயின்டேஜ் மெயின்டென்மெண்ட்டே வரணும் அதுக்கான இவ்வளோ ஆம்ஸ் தான் அது கொடுக்குன்னு சொல்லி ரேட்டிங்ஸில் இருக்கும் அதனால் அந்த ஆப்ஸ் குள்ளே நம்ம மெயின்டென்மெண்ட்டே வரணும் கிலோமோட்டி அந்த கேவி அதெல்லாம் அதெல்லாம் இருக்குது எஸ்டி உள்ள ஹை வரதா லோ வரதா அதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணணும் இன்புட் அவுட் இன்புட் வச்சு கரெக்டாக அவுட்புட் வச்சு கரெக்டாக வெளில போகுதுங்களா இந்த மாதிரி செக் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபார்மரில் இந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம்து செக் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைஃப் டைம் எக்யூப்மெண்ட் எக்யூப்மெண்ட் மெயின்டெனஸ் கரெக்டாக ப்ராப்ளம் இல்லைன்னா அந்த எக்யூப்மெண்ட் லைஃப் நல்லா வரும் நம்மளுக்கு அந்த செலவு கம்மியாகும் மெயின்டெனஸை பற்றிட்டு பார்த்திங்க என்ன அப்படி மேஜர்னு பார்த்தீங்கன்னா டு ரிடியூஸ் த எக்யூமே காஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு செலவு நம்ம மெயின்டெயின் பண்ணி கண்ட்ரோ கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம வேலையை முக்கியமாக ட்ரான்ஸ்மெண்ட் நல்லா ஒர்க் பண்ணோம் அதுக்கான எவ்வளோ லோட் கொடுத்து எவ்வளோ ஹை லோடு கொடுத்து லோ லோடு அந்த மாதிரிலாம் இருக்குது அதை கரெக்டாக மெயின்டெயின் பண்ணணும் ஜென்ரேட்டர் ஜென்ரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டீசல் டீசல் ரொம்ப பெரிய பிரச்சனை ஜென்ரேட்டரில் டீசல் நம்ம கரெக்டாக மெண்ணும் எவ்வளோ டீசல் செலவு ரொம்ப அதிகம் ஒரு லிட்டருக்கு எவ்வளோ தனி எவ்வளோ லெவ் எவ்வளோ லெவலில் வேலைகளில் போயிட்டு இருக்கு டீசல் லெவலில் கம்மி பண்ணணும் அது ஜென்ரேட்டர் செக்கிங் இருக்குது அது ஜென்ரேட்டர் வந்து லைவ் செக்கிங் நான் வந்து ஒரு வீடியோ போகிறேன் அது நல்லா புரியும் ஜென்ரேட்டர் செக்கிங் என்னென்ன செக் பண்ணுவாங்க ஜென்ரேட்டரில் ஹைய லோ லெவலில் ஹை லெவலில் என்னென்ன டீட்டெயிலாக பார்ப்பாங்க ஜென்ட்ரே செக் பண்ணணும் டீசலில் கம்மி பண்ணணும் மெயினாக அது லோடு லோடு நம்ம இது நம்ம தகுந்த நம்மளுக்கு எப்போ அதிகமாக லோடு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் சும்மா கான்ஸ்டெண்ட்டாக ஓட்டிகிட்டே இருந்தால் ஜென்ட்ரேட் அதே மாதிரி ஜென்ரேட் வந்து லோ வோல்டேஜ் ரொம்ப லோடு கம்மியாக ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கேவி லெவல் கேவி தௌசண்ட் கேவி அந்த மாதிரி நிறைய ரேட்டிங்ஸ் இருக்குது அந்த அந்த ஆஃப் இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒன்றுக்கு மாலுக்கெல்லாம் ஏற்றி கொடுப்பாங்க அந்த ரேட்டிங் அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கூட அம்சரி மெயின்டென்ட் கன்ஃபார்ம் சரி கொடுத்தே ஒன்று சொல்லி லோட் இருக்கும் அந்த ரோட்டில் நம்ம மெயின்டென் பண்ணணும் அது டவுனாக லோ பண்ண லோடு நம்ம கொடுத்தனா டிஜி ப்ராப்ளம் ஆகும் இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக மெயின் டிஜி மெயினாக கூலண்ட் வாட்டர் ரேடியேட்டர் வாட்டரு வாட்டர் விட்டு மெயின்டைன் பண்ணணும் பேட்டரி ஒல்டேஜ் மெயின்டெயின் பண்ணணும் பெல்ட் செக் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்குது அது வீட்டில ஒரு வீடியோ நல்லா புரியும் இது மாதிரிலாம் மெயின்டெயின் பண்ணணும் அப்போ யூபிஎஸ் யூபிஎஸ் கரெக்டாக இன்புட் அவங்க லோடு கரெக்டாக போகுதுங்களா ஃபேன் ஃபேன் எல்லாம் ஒர்க் ஆகுதுங்களா இது ஏசி மெயினாக இது பார்த்து ஏசி சிஸ்டம் ஏசி சிஸ்டம் விட்டு பார்த்தீங்களா ஏசி சிஸ்டம் அதாவது சில்லர் சில்லர் சிஸ்டம் வச்சிருப்பாங்க இதுல ஐடி ஐடிச் எல்லாத்துலேயும் சரிங்களா சில்ல ஏசி சிஸ்டம் இதில் எக்லெக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இந்த யூஸ் பண்ணி ரோடு கரெக்டாக போகுங்களா எல்லா ஹேண்ட்ஸ் கரெக்ட் டெய்லி ஒர்க் செக் பண்ணால் இதெல்லாம் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணணும் சில்லில் நல்லா ஒர்க் ஆகுதுங்களா எக்யூப்மெண்ட் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு ஏஎம்சி கூட செக் பண்ணோம் சரிங்களா இதுதான் மெயின்டெனன்ஸ் ஜென்ரலாக போடுறோம் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிசைனிங் டீம் போங்க டிசைனிங் டீம் ஃபர்ஸ்ட்டு டிசைனிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க டிசைனிங் டீம் போது அவங்களே டிசைனிங் வந்து எல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் படி எல்லாமே பக்காவது அந்த ஸ்டாண்டர் படி அவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி அதுக்கான எக்யூமெண்ட் டிசைனிங் பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் வந்து அதெல்லாம் ப்ராப்பராக வந்து செக் பண்ணிவிட்டு அதை இங்கே பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிடுவாங்க அந்த அந்த கரெக்டாக அந்த எவ்வளோ எவ்வளோ இந்த ரேட் லைட் ஃபிட்டிங் ஸ்டிட் பண்ணணும் எவ்வளோ ரோடு யூஸ் பண்ணணும் எவ்வளோ கேபிள்ஸ் என்ன என்னென்ன எந்த மீட்டரில் எவ்வளோ கேபிள் போடணும் அந்த பர்சன்டேஜ்லாம் போட்டுருவாங்க அதெல்லாம் முடிச்ச எக்யூப்மெண்ட் டெஸ்ட் அவங்ககிட்ட அந்த ப்ராஜெக்ட் வரும் அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன எந்த எப்படி டெஸ்ட் செக் பண்ணுவாங்க அந்த எவ்வளோ ட்ரிப் ஆகுது அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அடுத்து வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கொடுப்பாங்க கடைசியாக எலக்ட்ரிக் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே வச்சு தாங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணுவோம் எலக்ட்ரிக்கல் வந்து இந்த ஜாப் இது தாங்க ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் ஜாப்பில் இதுதான் ஓரிண்ட்ரல் இப்படி தான் முக்கியமாக நடக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை எல்லாம் புரிஞ்சிருவேன் இது டீட்டெயிலாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லை சேஃப்டி ரொம்ப எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணி சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் சேஃப்டியை பற்றி என்ன ஒர்க்கு செய்ய போகிறோம் என்ன மாதிரி ஒர்க் செய்கிறோம் ரொம்ப முக்கியம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும் இதுக்கான மெயின்டெனன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செக்லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம் ஃபைல் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அது ரொம்ப முக்கியம் ட்ரான்ஸோ செக்லிஸ்ட் இருக்கு டிஜி ஒரு செக்லிஸ்ட் யூபிசி ஒரு செக்லிஸ்ட் எலெக்ட்ரிக் எக்யூமெண்ட் செக்லிஸ்ட் சில்லருக்கு ஒரு செக்லிஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு செக்லிஸ்ட் இருக்குது ஆடிட் வருவாங்க ஆடிட்லேருந்து சப்மிட் பண்ணோம் அவங்க வந்து எல்லாம் செக் கிராஸ் செக்ஸ் நடக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்குது இது எல்லாத்துக்கும் ஒரு கேட்டகரி முடிச்சோம் லாஸ்ட்டு மெயின்டெனஸ் கிட்ட தான் அதை நிற்கும் இதை நம்ம கரெக்டாக ஜாக்கிரதையாக பார்க்கணும் சேஃப்டி சேஃப்டியை பற்றி இன்னொரு வீடியோ நாங்கள் போடுறோம் இதில் பாருங்கள் எதாவது டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரெடி பண்ணுறோம் தேங்க் யூ